கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோக்கர் மால்வேர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணது என்ன அப்படின்னா, அது 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி இப்போ ட்ரெண்டிங்கான விஷயம் அப்போவே தெரிஞ்சது அப்படின்னா, அப்போ அன்றே கணித்த வைரமுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்லாம் வந்துட்டுருக்குல்ல, அந்த மாதிரி ஜோக்கர் மால்வேரோட அது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வரிசையில் மறுபடியும் ரீசெண்டாக ஒரு அதே மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மால்வேரானது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 1900 அப்போ என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா, அப்போ உன் காதில் என்ன ஓதுனார் அதை மட்டும் சொல்ல அப்படின்ற ஹோரோஸ்கோப் டெய்லி, அதாவது ஜோசியம் பார்க்குற ஒரு ஆப்பில், அதாவது பிளே ஸ்டோரில் இருக்க ஒரு ஜெனியூனான ஆப்பில் ஒரு அன்யூஷுவலான திங்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க கூகுள் சைட்லேருந்து. அது என்ன அந்த அன்யூஷுவல் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோரோஸ்கோப் டெய்லி ஆப்பில் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வந்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது அதோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, இந்த உங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா ஏன்ட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட போவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கேயும் தெரியுது. ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா நான் யாருக்கிட்ட போறேன். ஏன்னா மால்வேர் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் தேர்ட் பார்ட்டி ஆப்பே நம்ம டவுன்லோட் பண்ணாமல் பிளே ஸ்டோரை மட்டும் நம்பி டவுன்லோட் பண்ணுறோம். பிளே ஸ்டோர்லேயே ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, சரி ஓகே நான் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சுடா, அதை ஹேக் பண்ணாலும் ஒரு யூஸ் இல்லடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் ஃபேஸ்புக்கை குறிப்பாக இன்ஸ்டாகிராமோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமும் மிஸ்யூஸ் செய்யப்படும். நான் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுடா, அதை மிஸ்யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன திருத்தம். ஏதோ ஒரு பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க கெட் பண்ணாலும் கூட நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவில் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போகும்போது மேபி அக்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் அதே பாஸ்வேர்டும் இமெயிலும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா, இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் டைட்டில் வச்சுருந்தேன், ஜாதகம் பார்க்கும் ஆப்பில் உங்கள் மொத்த ஜாதகமும் பார்க்கப்படும் அப்படின்ட்டு. இதை கடைசியாக கண்டுபிடிச்ச கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொரடியிலேயே 2 தட்டி அந்த ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பிளே ஸ்டோர்லேருந்து. இப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன திருத்தம். அந்த ஆப் பிளே ஸ்டோர்லேருந்து மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கு, ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகாது, நீங்களே பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதெல்லாம் தாண்டி இன்னும் பவர்ஃபுல்லான மால்வேர் வந்திருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்ன மால்வேர் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மொபைலில் இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சமமில்லை சமுதாயத்தை ஒழிப்போம்.